வணக்கம். என்எஸ்எஸ் ஐஐடி பாம்பேவின் ஒளியில் தம் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். நாம் 9ஆம் வகுப்பு கணிதத்தை படித்து கொண்டிருந்தோம். நாம் இன்றைய பாடத்தில் நாம் படிக்க போகிறது மெய்யெண் தொகுப்பின் 2ஆம் பாகம். நாம் இதற்கு முன்றைய பாடத்தில் படித்தது இயல் எண்கள், அப்படியென்றால் நேச்சுரல் நம்பர்ஸ், அவற்றின் கணத்தை நாம் இவ்வாறு எழுதுவோம், மற்றும் முழு எண்கள், அப்படி என்றால் ஹோல் நம்பர்ஸ், அவற்றை நாம் இவ்வாறு குறிப்பிடுவோம். முழு எண்களை குறிப்பிடுவது கொஞ்சம் கடினமான காரியமாகிறது. இதை நாம் அந்த WWE-இன் சின்னத்தால் கூட நாம் அதை மனதில் வைத்து கொள்ளலாம். முழுக்கள், அப்படி என்றால் இன்டீஜர்ஸ், இவற்றின் கணத்தை நாம் இவ்வாறு படிக்கின்றோம். இறுதியாக நாம் படித்தது விகிதமுறி எண்கள், அவற்றின் கணத்தை கியூ, இந்த ஒரு சின்னத்தால் நாம் விகிதமுறி எண்களை படித்தோம். இதோடு நாம் P/Q வடிவத்திலிருந்து தசம வடிவத்தில் எவ்வாறு விகிதமுறி எண்களை நாம் எழுதுவதை, அதை பற்றியும் நாம் பார்த்தோம். நாம் இப்பொழுது மீண்டும் எண் கோட்டை காணலாம். இந்த எண் கோடில் நாம் இதற்கு முந்தைய பாடத்தில் நேச்சுரல் நம்பர்ஸ், அப்படி என்றால் இயல் எண்கள், முழு எண்கள், அப்படி என்றால் ஹோல் நம்பர்ஸ், இயல் எண்களின் குறை எண்கள் மற்றும் இன்டீஜர்ஸ், அப்படி என்றால் முழுக்களை கண்டோம். நாம் இரண்டு இயல் எண்களின் இடையே எண்ணற்ற விகிதமுறு எண்களை நம்மால் கண்டுபிடிக்க இயலும். இதே 4 மற்றும் 5 இவ்விரண்டும் இரண்டு விகிதமுறு எண்களாகும். இவற்றின் இடையே இன்னொரு விகிதமுறு எண் மற்றும் அப்படி 4+5 2 என்ற ஒரு விகிதமுறு எண்களை எண்ணை நம்மால் காண இயலும். அப்படி என்றால் 9 2 4 மற்றும் 5 இடையில் உள்ள ஒரு விகிதமுறு எண்ணாகும். அப்படியே நாம் 5 மற்றும் 9 2 இடையே உள்ள ஒரு விகிதமுறு எண்களை காணலாம். அப்படியென்றால் விகிதமுறு எண்கள் இன் எண்ணிக்கை எண்ண முடியாத ஒரு அளவாகிறது. அப்படியே நம் மனதில் இன்னொரு சந்தேகமும் தோன்றுகிறது. இந்த எண் கோடில் உள்ள அனைத்து எண்களும் விகிதமுறு எண்களாக தான் ஆகுமா என்பது ஒரு கேள்வி மனதில் தோன்றுகிறது. இதன் பதிலை நாம் இன்றைய பாடத்தில் காண முயற்சி செய்கிறோம். விகிதமுறா எண்கள், அப்படி என்றால் இர்ரேஷனல் நம்பர்ஸ். பை என்ற எண் மிகவும் முக்கியமான எண் ஆகிறது. இதன் தசம விரிவை நாம் காணலாம். பாய் இன் தசம விரிவானது முடிவு பெறாமல் இருப்பதை நாம் காண்கின்றோம். மற்றும் இங்கிருக்கும் எண்களின் சமூகம் என்றும் மீண்டும் மீண்டும் திருப்பி வருவது இல்லை. இங்கு தாம் 1 4 1 5 9 2 காண்கின்றீர்கள். இதே எண்களின் சமூகத்தை தம்மால் இங்கு வேறு எந்த இடத்திலும் காண இயலாது. அப்படியென்றால் இது முடிவுறா சூழல் என்னும் அல்ல. மற்றும் முடிவுறு தசம என்னும் அல்ல. அப்படியென்றால் இது விகிதமுறு எண்ணின் கணத்தை சேராத ஒன்றாகிறது. ஆகையால் இத்தசம விரிவு
முடிவுறா மற்றும் சூழல் தன்மையற்ற தசம விரிவு என்று கூறுகிறோம். அப்படி என்றால் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் டெசிமல் என்று கூறுகிறோம். விகிதமுறா எண்களின் மற்ற சில எடுத்துக்காட்டுகள் எங்குள்ளன? ரூட் டூ, ரூட் த்ரீ, இ, இதுவும் பாயை போல் ஒரு விகிதமுறா எண்ணாகும். மற்றும் இவ்வாறு ஒரு எண்ணும் விகிதமுறா என்று நாம் கூறலாம். இங்கு நாம் மூன்றை எண்ணற்ற முறை வருவதை காண்கிறோம். இவற்றின் இடையே இங்கு ஒரு முறை பூஜ்ஜியம் வருகிறது, இங்கு இரண்டு முறை பூஜ்ஜியம் வருகிறது, இங்கு மூன்று முறை பூஜ்ஜியம் வருகிறது. அப்படி என்றால் இங்கு ஒரு எண்களின் சமூகம் நம்மால் அமைக்க இயலாது. எது வந்து மீண்டும் மீண்டும் வருகை தருகிறதோ அவ்வாறு நம்மால் எண்களின் சமூகத்தை இங்கு காண இயலாது. ஆகையால் தசம விரிவின் இரண்டு பிரகாரம் உள்ளது, முடிவற்றது மற்றும் முடிவுறும். முடிவுறும் தசம விரிவை நாம் டெர்மினேட்டிங் டெசிமல் என்று கூறுகிறோம். முடிவற்றதை நாம் இரண்டு பாகமாக பிரித்து கொண்டு சூழல் தன்மையற்றதை நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் டெசிமல் என்று கூறுகிறோம். மற்றும் சூழல் தன்மை உடையதை நாம் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் என்று கூறுகிறோம். இது ஒரு விகித முறு எண்ணாகும், இது ஒரு விகித முறா எண்ணாகும். இப்பொழுது ஒரு கேள்வியை நாம் காண்கின்றோம். இரண்டின் கீழ் மூன்று மற்றும் மூன்றின் கீழ் நாலு இன் இடையே இரண்டு விகித முறா எண்களை காண்க. இரண்டின் கீழ் மூன்றை தசம வடிவத்தில் இவ்வாறு எழுதுகின்றோம் மற்றும் மூன்றின் கீழ் நான்கை இவ்வாறு எழுதுகின்றோம். இவ்விரண்டின் இடையே ஒரு விகிதமுறா எண்ணை காண்பது மிகவும் சுலபமாகும். முதலில் கண்ட எடுத்துக்காட்டை போலவே நாம் ஆறை இங்கு எண்ணற்ற முறை காண்கின்றோம். இடையே எட்டு ஒரு முறை, இரண்டு முறை, மூன்று முறை அப்படியே வருவதை காண்கின்றோம். இங்கு ஒரு எண்களின் சமூகத்தை காண இயலாது. எது வந்து மீண்டும் மீண்டும் வருகை தருகின்றதோ, அதே போல் இங்கு எந்த ஒரு வரிசை முறை அல்லாது ஒரு எண்ணை காண்கின்றோம். இங்கு எங்கும் ஒரு வரிசை முறையை நம்மால் காண இயலவில்லை. ஆகையால் இவ்விரண்டு எண்களின் இடையில் உள்ள விகிதாமுறா எண்கள் ஆகும். தாம் இங்கு ஒரு விஷயத்தை காண இயலும். எண்ணற்ற விகிதாமுறா எண்கள் அமையும் இரண்டு விகிதமுறு எண்களின் இடையே. விகிதமுறா எண்களை எண் கோட்டினில் குறிப்பது விகிதமுறா எண்களை எண் கோட்டினில் எவ்வாறு குறிப்பிடுவது என்பதை நாம் பார்க்கிறோம். ரூட் டூ ஒரு விகிதமுறா எண்ணாகும். ரூட் டூ 1.4121 என்ற ஒரு எண்ணற்ற எண்கள் கொண்ட ஒரு எண்ணாகிறது. இதை எண் கோட்டினில் குறிக்க முதலில் பூஜ்ஜியத்திலிருந்து இடது பக்கம் ஒரு பிரிவை நாம் ஒரு வரியை வரைகிறோம். அதேபோல் இங்கு ஒரு பிரிவை ஒன்றின் மேல் நாம் ஒரு வரியை வரைகிறோம். இந்த வரியின் நீளமானது ரூட் டூ ஆகும். பைத்தாகொரஸ் தேரம்படி இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆகும். அப்படி என்றால் ஒரு முக்கோணமாகும். இதில் இந்த பக்கத்தின் நீளமானது பைத்தாகொரஸ் தியரத்தின்படி ரூட்டின் கீழ் ஒன்னின் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னின் ஸ்கொயர் ஆகும். அப்படி என்றால் ரூட் டூ ஆகும். இந்த நீளத்தை நாம் எண் கோட்டினில் வரைவதற்கு நாம் ஒரு காம்பஸை எடுத்துக்கொண்டு
இதில் அதுடைய மத்திய பகுதியை வைத்து இதை நாம் அடுத்த பக்கத்தை இந்த புள்ளியில் வைத்து நாம் எண் கோட்டினில் இதை குறிக்கலாம் எண் கோட்டினில் குறிக்கலாம். இந்த புள்ளியானது ரூட் டூவை குறிக்கும். அடுத்ததாக ரூட் ஐந்தை எவ்வாறு எண் கோட்டினில் குறிப்பிடலாம் என்பதை காண்போம். இந்த வரியானது இரண்டு பிரிவாகும் மற்றும் இது ஒரு பிரிவாகும். பைத்தகரஸ் தேரத்தை படி இது ரூட்டின் கீழ் இரண்டு ஸ்கொயர் பிளஸ் ஒன்றின் ஸ்கொயர் ஆகும். அப்படி என்றால் இது ரூட் ஐந்தை குறிக்கிறது. அதேபோல் கம்பஸின் மத்திய பகுதியை இங்கு வைத்து இங்கு அடுத்த புள்ளியை வைத்து ஒரு வட்டத்தை அமைத்தால் அது எண் கோட்டை எங்கு கடக்கிறதோ அது ரூட் ஃபைவின் புள்ளியாகும். அடுத்ததாக நாம் மெய்யெண்ணை பார்க்க போகிறோம். மெய்யெண் என்றால் ரியல் நம்பர்ஸ். மெய்யெண்ணின் கனமானது விகிதமுறு மற்றும் விகிதமுறா எண்களின் சேர்ந்த கனமாகும். அனைத்து மெய்யெண்களின் கனத்தை நாம் இந்த சின்னத்தால் குறிப்பிடுகிறோம். எண் கோட்டின் மீதுள்ள ஒவ்வொரு புள்ளியும் ஒரு மெய்யெண்ணை குறிக்கிறது. அதேபோல் ஒவ்வொரு மெய்யெண்ணும் எண் கோட்டின் ஒரு தனித்த புள்ளியால் குறிப்பிடப்படுகிறது. இறுதியாக நாம் மெய்யெண்ணின் கணத்தை காண்போம். இது மெய்யெண்ணின் கணமாகும். இதில் விகிதமுறா எண்கள் ஒரு கணமாகிறது மற்றும் விகித முறு எண்கள் ஒரு கணமாகிறது. முழுக்கள், முழு எண்கள் மற்றும் இயல் எண்கள் விகிதமுறு எண்களின் கணத்தின் பாகமாகிறது. ஆகையால் நாம் மெய்யெண் தொகுப்பின் இறுதியில் வந்துவிட்டோம். நன்றி, வணக்கம்.